ராமாயணம் உண்மையா இல்லை கட்டுக்கதையான்னு பலருக்கு குழப்பம் இருக்கிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கம்பர் என்ற புலவர் வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தமிழில் மொழிபெயர்த்து கம்ப ராமாயணமாக எழுதினார். ஆனால் கம்பர் எழுதுவதற்கு முன்பே ராமாயணத்தை தமிழில் மொழிபெயர்க்க பாண்டிய மன்னர்கள் முயற்சி செய்துள்ளதை சில கல்வெட்டு செப்பேடுகள் தெளிவாக சொல்கிறது. சங்க இலக்கியத்தில் ராமர் பற்றி சில குறிப்புகள் இருக்கிறது. புறநானூறு பாடல் ஒன்றில் அரசனிடமிருந்து அணிகலன்களை பரிசில் பெற்ற பாணர்கள் அவற்றை அணிந்து கொள்ளும் செய்தியை புலவர் ஊன்பொதி பசுங்குடையார் என்பவர் நகைச்சுவையாக சொல்கிறார். இந்த பாடலின் பொருள், ராமனின் மனைவி சீதையை ராவணன் கவர்ந்து சென்றபோது சீதை நிலத்தில் வீசி எறிந்த நகைகளை கண்டெடுத்தவுடன் குரங்குகள் அவ்வணிகலன்களின் எதை எந்த உறுப்பின் மீது அணிவதென்று தெரியாமல் தங்கள் உடம்பின் மேல் மாறி மாறி அணிந்து கொண்டதைப் போல மன்னனிடம் பரிசு பெற்ற பாணர்களும் விரலுக்கு அணிய வேண்டியதை காதிலும் காதுக்கு அணிய வேண்டியதை விரலிலும் இடுப்புக்கு அணிய வேண்டியதை கழுத்திலும் அணிந்து கொண்டது வேடிக்கையாக இருந்தது என புலவர் பாடுகிறார். வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் சீதையை ராவணன் கவர்ந்து சென்றபோது செல்லும் வழியில் தனது அணிகலன்களை அடையாளமாக விட்டுச் சென்ற செய்தியானது புறநானூரிலும் இடம்பெறுவதை தெளிவாக உணரலாம். மேலும் அகநானூர் பாடல் ஒன்றிலும் ராமன் பற்றி குறிப்பு உள்ளது. திருமணம் ஆவதற்கு முன்பு அவருக்கும் உனக்கும் இருந்த காதலை பற்றி ஊர் பெண்களும் ஊரார் பலரும் அலசல் புரசலாக பேசி செய்தியை பரப்பினர். ஆனால் திருமணமான பின்னரோ நிலைமை வேறு. பாண்டியருக்குரிய தனுஷ்கோடியில் வெற்றியின்றி வேறெதும் அறியாத ராமன் தன் இலங்கை படையெடுப்பு பற்றி ஆராய்வதற்காக ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்த போது அமைதியை வேண்டி மரத்தில் உள்ள பறவைகளை ஒலி எழுப்பாமல் இருக்க செய்தது போல இந்த ஊரும் அமைதியாகி விட்டது என்பது இந்த பாடலின் பொருள். மயிலை சீனி வேங்கடசாமி என்பவர் மறைந்து போன தமிழ் நூல்கள் என்னும் நூலில் ஒரு பழைய ராமாயணத்தின் 4 செயல்களை காட்டியுள்ளார். அப்பகுதிகள் 2 பழந்தொகை நூல்களில் உரையில் இருந்ததனால் அவை பாதுகாப்பாக கிடைத்தது. இந்த பழைய ராமாயணத்தின் ஆசிரியர் பெயரும் காலமும் தெரியவில்லை. ஆனால் இது கம்ப ராமாயணத்திற்கு மிகவும் முந்தியது என சீனு வேங்கடசாமி கூறுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சங்க காலத்திலேயே ராமன் பற்றியும் ராமாயணம் பற்றியும் தமிழ் புலவர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தனர் என்பதை மேற்கண்ட சங்க பாடல்களை ஆதாரமாக சொல்லலாம்.